ஹலேலூயா. ப்ரைஸ் த லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் யாத்ராமத்தின் புஸ்தகம் 25:2 நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. ஹலேலூயா. இங்கே ஆண்டவராகிய தேவன் மோசேயின் இடத்துல இஸ்ரேல் மக்கள்கிட்ட காணிக்கை வாங்க சொல்கிறார். எதுக்குன்னு சொன்னால், ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படி, கர்த்தருடைய பெட்டி வைக்கப்படும்படியாக, மக்கள் அங்கே வந்து தொழுது கொள்ளும்படியாக ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்கிறார். அங்கே பலிகளை செலுத்துவதற்கு, எல்லா முறைமைகளை பண்ணுவதற்கு அங்கே செய்ய சொல்கிறார். ஆண்டவராகிய தேவன் காணிக்கை வாங்குன்னு சொன்ன ஒரே ஒரு இடம் இதுதான், ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு. நல்லா கவனிங்க, இந்த தேவன் தான் பூமியை சிருஷ்டித்தவர், சகலத்தையும் உண்டாக்கினவர். நோவாவின் காலத்தில் அவருக்கு கப்பல் எப்படி செய்யணும், அதாவது பேழை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத அவருக்கு சொல்லி கொடுத்தார். எல்லா பொருட்களையும் இந்த பூமியிலிருந்தே எடுத்து அவர் செய்தார். அப்போ இங்கே ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மக்களுடைய அர்ப்பணிப்பை தேவன் விரும்புகிறார். சொல்லுவாங்க பாருங்கள், உங்களுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தா, சூழ்நிலையில் தான் அவர் உயிரை கொடுப்பாரா உயிரை எடுப்பார்னா தெரியும். அப்படி தானே, அந்த சூழ்நிலைகள் வந்து அமையும் போது தான் இவர் உயிர் கொடுப்பாரா இல்லை உயிர் எடுப்பாரா பிரச்சனை கொடுப்பாரான்றது அப்போ தான் தெரியும், ஓடி போயிடுவாரா அப்படிங்கிறது அந்த சூழ்நிலையில் தான் தெரியும். அப்போது ரொம்ப சொல்வது எளிது, தேவனை நேசிக்கிறேன், ஆண்டவரே உங்களே நம்பியிருக்கிறேன், எனக்கு எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆண்டவருக்காக நான் எதை வேணால் செய்வேன், எப்படி வேணால் வாழ்வேன் ஆண்டவருக்காக, அதாவது எப்படி வேணால் வாழணும்னு தவறாக புரிஞ்சாதீங்க, ஆண்டவருக்காக என் வாழ்க்கை முழுவதும் கொடுப்பேன். இதெல்லாம் வந்து சொல்கிறது வந்து ரொம்ப எளிது. ஆண்டவருக்காக எல்லாத்தையும் சொத்துலாம் கூட கொடுத்துருவேன் சொல்லிடலாம், இதெல்லாம் கொடுத்துருவேன் அதை பண்ணிடுவேன், இது சொல்கிறது மிக எளிது. ஆனால் அதை செய்வது கடினமானது. அதை எப்போ செய்ய முடியும்னா, முழு அர்ப்பணிப்பு இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். முழு அர்ப்பணிப்பு இல்லாமல் செய்ய முடியாது. இன்னொரு விதத்தில் தேவனுடைய பணிக்கென்று, ஆலயத்தின் பணிக்கென்று, ஊழியத்திற்கென்று கொடுக்கணுங்கிறது ரெண்டு விதமான கேட்டகரிஸ் இருக்காங்க. ஒன்று வந்து மூணு விதமான கேட்டகரி. ஒன்று அர்ப்பணிப்போடு கொடுக்குறவங்க, மற்றொன்று தேவைக்கு அதிகமாக இருக்குது சரி கொடுப்போம் அப்படிங்கிறது ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது கேட்டகரி தன்னை மிகைப்படுத்தி கொள்வதற்காக, நாலு பேர் மெச்சிக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறோம். இது மூணு கேட்டகரிஸ் தான். ஆனால் தேவன் யாருக்கிட்ட வாங்க சொல்கிறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். தேவன் யாருக்கிட்ட மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்குறவன் எவனோ அவங்ககிட்ட மட்டும் வாங்க. ஒன்று மனப்பூர்வமாக, அதாவது முழு மனதோடு கூட. ரெண்டாவது உற்சாகமாக, அதாவது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக, இதை நான் கர்த்தர் கொடுக்குறேன், இந்த கர்த்தருக்கு நான் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற காணிக்க. அப்போ இதைத்தான் தேவன் விரும்புகிறார். அப்படின்னா என்னென்னா, மனப்பூர்வமாக தராதவங்க கிட்ட, உற்சாகமாக தராதவங்க கிட்ட காணிக்க வாங்காதுன்னு அர்த்தம். அப்போ தேவன் அந்த ஆலயத்தின் பணிக்கு என்னென்ன வாங்கினார், அந்த ஆசிரிய கூடாரத்தின் பணிக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவரிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன, பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடாத்தோலும் தகசுத்தோலும் சீத்தி மரமும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமளவர்களும் தூபத்திற்கு சுகந்த வர்க்கங்களும் ஏபத்திலும் மார்பதகத்திலும் பதிக்க கோமேத கற்களும் இரத்தங்களுமே. இதெல்லாம் இவ்வளோ பொருள் சொல்கிறார். இந்த பொருளெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அவங்கக்கிட்ட வாங்கலாம் அப்படிங்க. அதை எப்படின்னா, அநியாயமாக வாங்கக்கூடாது, தொல்லை பண்ணி வாங்கக்கூடாது, கஷ்டப்படுத்தி வாங்கக்கூடாது, மனப்பூர்வமாக அவங்க கொடுக்கணும். நீ சொல்லு, காணிக்க கொண்டு வர சொல்லு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பணிக்கென்று காணிக்க கொடுப்பது நல்லது. அதை எப்படி கொடுக்கணும்னு நீங்கன்னா, மனப்பூர்வமாக உற்சாகமாக கொடுங்க. ஆலய கட்டுமான பணிக்கு, ஊழியங்களுக்கு, கிளை சபைகள் எழுப்புவதற்கு, ஏழைகளை பராமரிப்பதற்கு, எளியவர்களை கவனிப்பதற்கு, இதுக்கெல்லாம் எஜுகேஷன்ஸ்க்கு, இது மாதிரி கொடுக்கலாம். மிஷன் பிளான்ட்டுக்கு நீங்கள் வந்து ஊழிய நேரத்தில் கொண்டு வந்து மனப்பூர்வமாக உங்கள் காணிக்கையை
நீங்கள் கொடுக்க வேண்டும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமானது, நலமானது. சும்மா எல்லாம் எல்லாருமே என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. நிறைய பணம் வச்சுருப்பாங்க, நிறைய சொத்துக்கள் இருக்கும், மனப்பூர்வமாக ஊழியத்துக்கும் ஆலயத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க. சிலர் ரொம்ப கஷ்டமாக இருப்பாங்க, அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப உற்சாகமாக மகிழ்ச்சியாக நம்ம எதிர்பார்த்துற அந்த தொகையை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். வசனம் சொல்கிறது, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. மனப்பூர்வமாக உற்சாகமாக இப்படி தான் வேதம் சொல்லுது. அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவில் அளக்குறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் உற்சாகமாக கொடுப்ப கர்த்தர் அமுக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விழுகிற அளவு கொடுப்பாராம். முதல் ப்ராப்ளமே எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா காணிக்கையில் தான் ஸ்டார்ட் ஆகுது. எங்கள் முதல் காணிக்கை தேவன் கேட்டாரா? காயின் தானாகவே கொண்டு வந்து முதல் காணிக்கை கொடுத்தார். ஃபஸ்ட்டு காணிக்கை அவர் தான் கொடுப்பார், ஆவியில் கொடுக்கல. ஆனால் அந்த காணிக்கை அவர் வந்து பெருசாக எடுக்கலை. ரெண்டாவது ஒரு காணி கொடுக்குற ஆபேல், அவரு கொடுத்த பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிடித்ததில் முதல் பலியை, சாரி, முதல் கடா, முதல் குட்டியை கொண்டு வந்து அவர் பிடிச்சதில் நல்ல ஒரு காளை, ஒரு கடாவை என்ன பண்ணுற கொண்டு வந்து கொடுக்குறார். அப்படி பார்க்க முடியுது. வேத வசனம் மிக அழகாக சொல்லுது. முதல் பிரச்சனை எங்கே சாட்டாதுன்னா காணிக்கையில் தான். பாருங்க, காயின் சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு கொண்டு வந்தான். அவ்வளோதான். அதில் ஸ்பெஷலாக அவர் எதையும் கொண்டு வந்து கொடுத்த மாதிரி ஒன்றும் போடலானா. ஆபேல் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஏன் அவனுடைய காணிக்கை அங்கீகரித்தார்னா, முதல் காணிக்கை கொடுத்தது யாருப்பா? முதல் வழிகாட்டிய காயின் தான் கொடுத்தார். அப்போ காயினுடைய காணிக்கை தேவன் அங்கீகரிக்கல. அவன் கொண்டு வந்து ஒரு காணிக்கை படைச்சான், அவ்வளோதான். ஆனால் ஆபேலுடைய காணிக்கை செலக்ட் பண்ணுறதா இருந்துச்சு, கொழுமையானதா, மந்தையின் தலையீற்று, முதல் பிறந்த குட்டிகள், அதை கொண்டு வந்து பலி செலுத்துகிறான். அப்போது தேவனு கொடுக்குற காணிக்கையில் எவ்வளோ உற்சாகமாக கொடுக்குறாங்க தான் முக்கியம். சில திருச்சபைகளில் சில விசுவாச பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னா, முதல் சம்பளத்தை, ஃபஸ்ட்டு சம்பளம், அந்த சம்பளம் கர்த்தருக்குன்னு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க முழுசுமா. ஆனால் இன்றைய காலங்களில் முதல் சம்பளம் எடுத்த உடனே மொபைல் ஃபோன் வாங்கணும், இரண்டாவது சம்பளத்தில் பைக் டியூக் வாங்கணும், மூன்றாவது சம்பளத்துக்கு பார்ட்டி வைக்கணும், இப்படி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருந்தால் சபைக்கோ இல்லை ஊழியத்துக்கோ ஊழியக்காருக்கோ கொடுக்கலாம். வேதவசனம் சொல்லுகிறது, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிற. மனப்பூர்வமாக கொண்டு வந்து கொடுக்கணும். ஆலயத்தில் உங்கள் பங்கு இருக்கணும். நீங்கள் வாங்கி போட்ட பொருள், உங்கள் காசு, நீங்கள் கஷ்டத்தில் வாங்கி போட்டிருக்கலாம், நஷ்டத்தில் வாங்கி போட்டிருக்கலாம், எவ்வளோ நெருக்கடியில் வாங்கி போட்டிருக்கோம், உங்கள் பெயரை சொல்லக்கூடிய பொருட்கள் ஆலயத்தில் இருக்கணும். அது ரொம்ப நல்லது. இது வந்து என்ன சொல்கிறது, அதிலே தேவன் மகிமைப்படுகிறார். அவ்வளோதான், வேற நான் அதை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல விரும்பலை. இது வந்து இது நாட் அஸ் பிஸ்னஸ், இது வியாபாரம் கிடையாது, இது அர்ப்பணிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்கள் தான் ஆசைப்படணும், நான் வாங்கி கொடுத்த பொருள் ஆலயத்தில் மகிமைப்படணும், ஆலயத்தில் தேவனை மகிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரணும். அது ரொம்ப நல்லது. ஆமாம், இப்படிப்பட்ட உற்சாகமான மனப்பூர்வமான காணிக்கை மட்டும்தான் ஆண்டவர் வாங்க சொல்கிறார். உற்சாகமாக கொடுக்காதவங்க கொடுக்க தேவையில்லை. நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க, என்ஜாய், உங்கள் ஃபேமிலி சந்தோஷமாக இருங்க, நீங்கள் அதை உபயோகப்படுத்தி கொள்ளுங்க, தவறில்லை. அதை வேதம் ஒன்றும் சொல்லலை. ஆனால் வா கர்த்தருக்குன்னு கொடுத்தா அவங்க எப்படி தான் கொடுக்கணுமா? மனப்பூர்வமாக கொடுக்கணும், உற்சாகமாக கொடுக்கணும், மகிழ்ச்சியாக கொடுக்கணும். அல்லேலூயா. நீங்கள் உற்சாகமாய் மனப்பூர்வமாய் மகிழ்ச்சியாய் கொடுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து நாளுக்கு நாள் விருத்தி அடைய பண்ணுவார். ஆமென். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உற்சாகமாய் கொடுக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்பின் மனநிலையை எங்களுக்கு கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனையோ பிள்ளைங்க ஆலயத்தில் கொண்டும் தங்களுடைய இயலாமையில் கஷ்டத்தில் ஆண்டவர் தேவைகள் மத்தியில் கொண்டு வந்து பொருட்களை வாங்கி கொடுத்துருக்குறாங்க, ஆண்டவர் காணிக்கைகளை கொடுத்துருக்குறாங்க, தசம பாகங்களை செலுத்திருக்கிறாங்க. கர்த்தருடைய மனப்பூர்வமான
அர்ப்பணிப்பின் ஆண்டவரே, காணிக்கைகளை நீர் அங்கீகரிப்பார். தனக்கு ஒரு வீடு கட்ட வழி இல்லாத போதும் ஆலயத்திற்கென்று செங்கல் வாங்கி கொடுத்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், இதையெல்லாம் நினைப்பீரா கர்த்தாவே? ஸ்தோத்திரம், அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல காணிக்கை வாங்கு என்று சொன்னீரப்பா. அன்று உன்னுடைய பிள்ளைகள் ஊழியத்திற்கென்று, ஏழைகளுக்கென்று, போதகனுக்கென்று, திருச்சபைக்கு தேவையான பொருட்களுக்கென்று கொடுக்கிற அத்தனை காணிக்கைகளையும் கத்தனை ஆசீர்வதிங்க. ஆலயத்திற்கென்று இடம் வாங்குவதற்கு கொடுக்கிற காணிக்கைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். எத்தனை அன்று உரை பிள்ளைகள் உற்சாகமாக கொடுக்குறாங்க, அதற்குண்டான பலனை கத்தனை அந்த பிள்ளைகள் மேல் வைப்பீராக. இந்த கரத்தின் நன்மையினால் நிரப்புங்க. ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அம்மன், God bless you. Bye-bye.